ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியம், எல்லா மதத்தினருக்கான ரகசியம். அது என்ன அப்படின்னா, எந்த மதம் சொர்க்கத்தில் வரும்? ஏன்னா ஒவ்வொரு மதத்தினரும் அவங்க தான் வருவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்க இயேசுவே ஒரே வழி அப்படி நினைச்சுக்கிறாங்க. இயேசுவை பிடிக்கலன்னா வேற வழியே கிடையாது. ஆனா பைபிள்ல இயேசு சொல்லியிருப்பார், என் அப்பாவுடைய வீட்டுக்கு நிறைய வழி இருக்கு, அதுல ஒரு வழியை நான் தயார் செய்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இப்ப இருக்குது அவங்க மதத்துக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இப்படி சொல்லி ஏமாத்துறது. சரி, அது ஒண்ணு. அடுத்தது முஸ்லிம்களும் அப்படிதான், முஸ்லீம் ஆகாம சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஸோ சொர்க்கத்துக்கு வராதவங்களை தான் காஃபிர்கள்னு சொல்றது, அதாவது இறைவனை நிராகரிப்பவர்கள், அதாவது அவங்க மதத்தை நிராகரிப்பவர்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால முஸ்லிம்களும் வந்து சொர்க்கத்துக்கு நாங்க மட்டும்தான் வர முடியும் அப்படி சொல்றாங்க. ஒரே கடவுளை வணங்குறோம், அதனால நாங்க மட்டும்தான் வர முடியும். இந்துக்கள் வந்து நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தை வராது, ஏன்னா இந்து வேதங்கள் வரும்போது மற்ற மதங்கள் தோன்றவே இல்லை. அதனாலதான் அதுல முஸ்லீமோ கிறிஸ்டினோ எந்த மென்ஷனும், இந்தியாவை தவிர வேற எதுவுமே இருக்காது பாருங்களேன். வெறும் இந்தியா மட்டுமே தான் இருக்கும், அதிகபட்சம் இலங்கை. அது வந்து அந்த சீதை கடத்தினதுனால அது அதுவே ப்ரூவ் பண்ணுது பாருங்க. இருந்தது இந்தியா மட்டும்தான், இந்து மதம் மட்டும்தான் ஆரம்பத்துல அப்படின்ட்டு. அதனால இருக்காது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த உலகம் உலகம்னு சொல்லுவாரு திருக்குறள்ல கூட. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் அப்படிலாம் வரிசையா வரும் இல்லையா, எல்லாத்துலயுமே உலகம் உலகம்ங்கறது அந்த இந்தியாவை தான் சொல்லுவாங்க. பழைய இதுல எல்லாம் இலக்கியத்துல இதெல்லாம் பார்த்தா கரெக்ட். அப்ப உலகமா இருந்ததே பாரதம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு உலக ராஜ்யம் தானே கிடைக்குது, ஆக்சுவலா கிடைக்க போறது சொர்க்கம் தான், அது பாரதம் தான். ஆனா இப்ப உலகமாக இருக்கிறதே பாரத பூமி தான், அதுவும் டெல்லி சார்ந்த ஒரு பகுதி மட்டும்தான் இருக்க போகுது. சரி, ஆனா இவங்க வந்து ஏகாதசிக்கு கண்ணு முயச்சா சொர்க்கம் போகலாம், இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்குது இந்தியா இந்து மதத்துல. அது பண்ணலையா சரி, இதை பண்ணு, இதை பண்ணலையா சரி, இதையாவது பண்ணு, இல்லையா மாசம் மாசம் சிவராத்திரி பண்ணலையா சரி, இந்த ஒரு சிவராத்திரி பண்ணு, மகா சிவராத்திரி எல்லா பலனும் கிடைச்சிடும். அதே மாதிரி திதி, இந்த திதியிலும் பண்ணலையா மகாலய அமாவாசை, அதாவது அமாவாசைக்கு அமாவாசைக்கு பண்ணலையா மகாலய அமாவாசையில பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இங்க இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா உண்மையில யார் சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரியாக அவர்களுடைய நம்பிக்கையே ஒரு காரணமாக அமைஞ்சிடும். என்ன அந்த நம்பிக்கை அப்படின்னா, அவங்களுடைய வேதங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மதத்திற்கும், அது உண்மையிலே நடந்துச்சுன்னு அடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சாபமே. அதனாலதான் அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படி உட்கார்ந்துட்டாங்க. நிஜத்தில் நடந்ததுன்னு நினைச்சதுனால இந்த பிரச்சனை. அது வரலாறு புஸ்தகம் கிடையாது. நிறைய பேர் வரலாறுன்னே புரிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் பைபிள்ல வந்து இத்தனை வருடம் வாழ்ந்தான், இத்தனை வருடம் ஆட்சி செஞ்சான உடனே இவங்க அப்ப பாருங்க இவ்வளவு துல்லியமா இருக்கு, அப்ப இது வரலாறு தான் அப்படி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா, நீங்க அலட்சியம் ஆயிடுவீங்க. அதான் நடந்து போச்சு, இயேசுக்கு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவரு மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க, நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அது எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை கொடுக்கற தீர்க்க தரிசன புஸ்தகம். தீர்க்க தரிசனா என்ன அர்த்தம், நடக்க போறத முன்கூட்டி சொல்றதுதான். அந்த புஸ்தகங்களே தீர்க்க தரிசனங்கள் தான். நடக்க போற விஷயம் நடந்த மாதிரி கதையை எழுதிட்டாங்க. ராமருக்கு நடந்த விஷயம் ராமருக்கு நடக்கல, அவரு சொர்க்கத்துல இருந்தார், அங்க எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுது இல்லையா. ராமர் வாழ்ந்தது வந்து மொத்தமே இது 5000 வருடம் தான், இங்க கோடிக்கணக்கான வருஷம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான வருஷம். நாங்க ஒரு சகோதரி வந்து 7000 வருஷம் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, மேல நாங்கெல்லாம் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கிறோம், 5000 வருஷம் தான் மொத்தமேன்ட்டு இதுக்கு டென்ஷன் ஆகல. அப்ப பிராமணர் சொன்னாதான் சீரியஸாவே எடுத்துக்கிறாங்க, நம்மளாம் சொன்னா சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை யாரும். சரி ஓகே, அப்ப இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம்
சோ இது சமமா நான்கா பிரிச்சிங்கன்னா நான்கு யுகம், சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். சத்யுகத்தில் தான் கிருஷ்ணர் பிறக்கிறார், மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி துவாபரயுகத்தில் கிடையாது. அது நரகம், நரகத்துல வர அளவுக்கு அவர் ஒன்றும் பாவம் செய்யல. ஆக்சுவலா நம்பர் ஒன் புண்ணிய ஆத்மா கிருஷ்ணர், உலகத்திலே பிறந்த குழந்தைகள்ல நம்பர் ஒன் பரிசுத்தமான ஆத்மானா அது கிருஷ்ணர் தான். அவரு எதுக்கு நரகத்துக்கு வரப்போற? அடுத்தது அடுத்த யுகத்துலதான் ராமர் சீதை, அது அந்த கிருஷ்ணர் வந்து பதவி ஏற்கும்போது நாராயணன் அவங்களுடைய வம்சம் ஆட்சி செய்யும், எட்டு வம்சம் ஆட்சி செய்யும். அதான் முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், அதுதான் எட்டு லக்ஷ்மி, எட்டு நாராயணனுடைய மனைவிகள். அதே மாதிரி இங்க பன்னெண்டு ராமர் சீதை இருப்பாங்க. அப்ப ராமர் இருந்த காலம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கலியுகத்தின் இறுதியில இருக்கிறோம். கலியுகம் அழியதுக்கு 100 வருடம் முன்புதான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். சோ அப்ப இது முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, 88 வருஷம் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா 2500 வருஷம் நரகம், அடுத்தத கூட 1250 வருஷம் சேர்த்துக்கிட்டா என்ன வரும்? சோ 3750 வருடம் தான் ஆகுது ராமர் வாழ்ந்து. ராமாயணம் நடந்து கிடையாது, ஏன்னா ராமாயணம் இனிமேல்ட்டு தான் நடக்க போகுது. நம்ம விளையாட்டா சொல்லுவோம் வீட்டுக்கு வீடு ராமாயணம்ட்டு, அது உண்மை, அது அவங்களுக்கே தெரியல. இப்ப அங்க வந்து ராஜ்யத்தை அபகரிச்சதா காட்டினாங்க, ஆனா இங்க சொத்து அபகரிக்கிற பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். இன்னும் கேட்டீங்கன்னா கள்ள தொடர்பு இல்லாத வீடு கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உலகம் இன்னைக்கு, மோசம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வேதங்கள்ல சொன்னதை விட மோசமா இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு இப்ப நடக்கிற விஷயம். ஆனா இப்ப நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ராமர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், அதுக்காக ஒரு நியாயம் கட்டுறது, ராமராக நீங்க மாற வேண்டிய விஷயம். அப்ப ராமர் ஏன் அப்படி பண்ணாருன்றது தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா இல்லையா, பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா அவன்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்றாங்க. இப்ப பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திட்டா அவன் ஆம்பளையா? கரெக்டான கேள்வி. அப்ப அவரு அங்க உண்மையில் என்ன நடக்குது, காட்டுக்கு துரத்துறாங்களா அப்படின்னா காட்டுக்கு துரத்துற விஷயமே கிடையாது. அந்த ராமாயணமே எங்க நடக்குது அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும், விடிஞ்சா கல்யாணம். அப்ப வந்து ராமர் சொல்லுவார், அவருடைய சகோதரர்கள் கிட்ட சொல்லுவார், நம்மளுடைய பிரம்மச்சரியத்தின் கடைசி இரவு இது, இது ரொம்ப மகத்துவமான இரவுன்னு. விடிஞ்சா கல்யாணம் இல்லையா, கல்யாணம் ஆயிட்ட உடனே அரண்மனை இது ராஜபதவி கிடைக்கும். ஆனால் அந்த இரவில் நடக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த ராமாயணமுமே, அவங்களுக்கு அது தெரியல. அப்ப அந்த அந்த இரவு அப்படிங்கிறது கலியுகத்தின் இரவு. சொல்லுவாங்களே தேவர்களுக்கு ஒரு இரவு 6 மாசம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, 6 மாசம் ஒரு இரவு, 6 மாசம் ஒரு பகல் சொல்லுவாங்க. ஆனா இது ஒட்டுமொத்த கல்பமே 5000 வருஷம், இதுல பாதி தேவர்களுக்கு பகல், தேவர்களுக்கு இரவு, அடுத்த பாதி. அந்த தேவர்கள் வேற யாரும் இல்ல, நாம தான். நாம சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோம் 2500 வருஷம், இன்னைக்கு மனிதனாகி கஷ்டப்படுறோம். சோ அப்ப அந்த ராமரே மனித உருவம் எடுத்து வந்தார், அது நீங்களும் நானும் தான். அந்த ராமர் வந்தது, கிருஷ்ணர் வந்தது, எல்லாம் நம்ம தான். அப்ப அபகரிக்கும் போது என்ன பண்ணணும்? ராமர் என்ன பண்றாரு, திருச்ச முகத்தர நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன, எனக்கு கூட பிறந்தவனும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான் இல்லையா, அதுக்கப்புறம் தான் பங்காளி இந்த மாதிரி விஷயம்லாம். முதல்ல ஆப்பு வைக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவனா தான் இருப்பான். சோ அதுதான் சொல்ற, உன் கையை உனக்கு எதிராக மாறுன்ட்டு பைபிள்ல இருக்கும். அந்த நேரம் அதை கொடுப்பதற்கு நீங்க தயாராக இருந்தால் ராமராஜ்யத்துக்கு வருவதற்கு நீங்க தகுதி பெற்றவர், அங்க ஆட்சி செய்வதற்கு நீங்க தகுதி பெற்றவர். இப்படி சரி, இப்ப அநியாயமாக அபகரிக்கப்படும் பொழுது வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு தெரியும் உலகம் அழிய போகுதுன்ட்டு, அதை நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஏன்னா இப்ப என்னதுன்னு நான் நினைத்தால் கூட, அது அது இல்லைன்னு நான் நினச்சா கூட கொஞ்சம் மூளையில ஒட்டிக்கிட்டு இருக்கும் பற்று, அந்த நேரம் துடிப்பேன் என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டான் அப்பாடா பிரச்சனை இல்லை, அவன் அவன்தே கிடையாது, ஆனா அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான், அதனாலதான் அபகரிக்கிறான். இப்ப அழியும் போது துடிப்பான் பாருங்க, நம்ம துடிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து துடிப்பான். அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை அவன் அனுபவிக்கிறான் இல்லையா? சோ இது ஒண்ணு. சரி அடுத்தது, இப்ப அந்த மாதிரி அபகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு வருது, அதுல பரதனுக்கு வருது. அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, அபகரிச்சாச்சு அவ்வளவுதான், அவன் தான் ராஜா, ஒரு மனதா ஏத்துக்கிறாங்க. ராமருடைய அம்மாவே சொல்றாங்க நீ ராஜா ஆகுன்ட்டு,
பரதன் எங்க அண்ணனை தவிர இதுல உட்காரதுக்கான அருகதை எவனுக்கும் கிடையாதுன்ற. அப்படி அநியாயமாக கிடைக்கிற பொருள் தானாகவே என்னிடம் வந்தாலும் நான் அதன் மீது அதை அடையணும்ன்ற ஆசை கூட இல்லாம இருந்தா சொர்க்கத்தில் ராஜ்யம் பண்ண நீங்க தகுதியான ஆளுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கேரக்டரும் அங்க அப்படி நடத்துது. கைகையினாலதான் இவ்வளவு விஷயமும் நடந்துச்சு. தன்னுடைய மகன் காட்டுக்கு போறதுக்கு காரணம் கைகை. அந்த கைகைக்கு ஆறுதல் சொல்லுவா கோசலை, விதிப்படி நடந்திருக்கு, அது உன் தப்பு இல்ல, தேவையில்லை, உனக்கு குற்றமனப்பன்மை தேவையில்லைன்ட்டு. அப்படி நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கே நாளைக்கு கர்மத்தின் விதிப்படி துக்கம் வரும் பொழுதும் அவங்கள மனதார அணைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதி பெற்றவர்கள். அதே மாதிரியே ராமரோட சேர்ந்து சீதையும் போறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சீதையை பாக்குறத, ராமர் சீதையை பாக்குறதுக்கு நடுவுல பரதன் எல்லாரும் கூப்பிட்டு வருவோம், நம்மள திருப்பி அழைச்சிட்டு வரலாம் சொன்னா அண்ணன் கேப்பாருன்ட்டு. அப்ப ஒரு இரவு தங்குவாங்க அவங்க வீட்டுல. அப்ப அந்த குடிசையில தங்கும் பொழுது கைகையை கால் அமுக்கி விடுவா சீதை. ஒரிஜினல் மாமியார் கோசலை, ஆனா யாருனால அவ ஒரு இளவரசி இல்லையா, ராணியா இருக்க வேண்டியவர். அப்படி இருக்கிறவ தன்னுடைய அனைத்தையும் அந்த நகை அலங்காரம் எல்லாத்தையும் அபகரித்ததுக்கு காரணமானவங்களுக்கும் பணிவிடை செய்ய மனதார பணிவிடை செய்ய தயாரா இருக்கிறாங்க பாங்க, அவங்கதான் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தயாரானவர். அதே மாதிரி மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்களுடைய அம்மா குந்தி தேவி, குந்தி தேவியுடைய கணவன் வந்து பாண்டு மகாராஜா, பாண்டவர்களுடைய அப்பா. அவரு என்ன பண்ணுவாரு, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இட்டு வந்துருவாரு. ஆக்சுவலா கல்யாணம் பண்ண மாட்டாரு, ஒரு கதைப்படி ஒருத்தன் வந்து நண்பன் ஆகுறதுக்காக அவனுடைய தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கொடுப்பான். இது வந்து என் மனைவி ஏத்துக்கிட்டாதான் உண்டுன்ட்டு அவன் அழைச்சிட்டு வருவான். அப்ப இவன் சொல்லுவான், திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டா குந்தி, அப்படியே போய் ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சி அவளை அழைச்சிட்டு வருவான். இதுவெல்லாம் கற்பனைக்கே எட்டாத விஷயம். இன்னைக்கு அப்படி ஒருத்த வந்தா என்ன ஆகும், செத்தாங்க அவங்க இல்லையா. சோ அப்படின்னா என்னத்தனா என்னதுன்ற உணர்வு இல்லைன்னா மட்டும்தான் இது சாத்தியம். ஆனா இதுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டு மனைவி ஒரே வீட்டுல வாழ்ந்ததெல்லாம் முந்தைய தலைமுறையில கூட இருந்திருக்குது இல்லையா, ஒரு பெரிய பிரபல எழுத்தாளர் மனைவி கூட அப்படி இருந்திருக்கிறாங்க. பட் இப்ப அது சாத்தியம் இல்லை, அந்த அளவுக்கு ஆத்ம சக்தி இல்லை. சோ அப்ப விதிப்படி எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். ஆனா அதுல வந்து திரௌபதி பாத்தீங்கன்னா, திரௌபதிக்கு இதே மாதிரி திரௌபதியுடைய ஹஸ்பண்ட் அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வருவான் லவ் பண்ணி. ஏற்கனவே திரௌபதி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப போய் அவங்க பேர் சுபத்ரை அழைச்சிட்டு வருவான். அவன் பயந்துகிட்டே இருப்பான், ஐயோ திரௌபதி ஏற்கனவே கத்துவாளே, அவ கத்துறதுக்கு ஃபேமஸ் அவ, பயப்படுவான், என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பான். அப்ப கிருஷ்ணர் வந்து ஐடியா கொடுப்பார், நீனு இளவரசியா போகாத, ஏன்னா கிருஷ்ணருடைய தங்கச்சி எல்லாம் இளவரசி தானே அவ, அப்படி போகாத, அவங்க வீட்டு வேலைக்காரியா போ, பால்காரியா போ அப்படின். சரின்ட்டு அங்க போகும்போது அந்த மாதிரி அந்த பால்காரங்க அவங்க யாதவ குலம் தானே, பால் பிசினஸ் தானே பண்ணுவாங்க. இப்ப பால்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வேலைக்காரிங்க கிட்ட, அந்த திரௌபதியுடைய அந்த புறத்துல வேலைக்காரிங்க கிட்ட பனிப்பெண்கள் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பனிப்பெண் உங்களை பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லுங்க. சரி வர சொல்லு அப்படின்னு வந்தோடனே அவளுக்கு ஷாக் ஆயிடும். அவளுக்கு தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், கட்டுப்புள்ள இருப்பா வரட்டும் அவன், அவனே பாக்குறதுக்கு பயந்துட்டு போகாம இருப்பான் அர்ஜுனனே. அப்ப வந்தோடனே அவளுக்கு ஒண்ணும் புரியாது, ஏன்னா இப்படி, ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவ இன்னொரு ராணி அப்படின்னா அந்த எப்படி இருக்கும், கெத்து இருக்கும். கோபத்தை வந்து அவ அர்ஜுனன் கிட்டதான் காட்ட முடியும், இவகிட்ட காட்ட முடியாது இல்லையா, ஏன்னா இவளும் இளவரசி, சாதாரண ஆளு கிடையாது. அப்ப அவ அப்படி வர வேண்டிய அவசியம் கிடையாது. வந்த உடனே அப்படியே அவ உட்காந்துட்டு இருப்பா, காலு கீழே உட்காந்துக்குவா, தரையில உட்காந்துக்குவா, உட்காந்துட்டு காலை அமுத்திக்கிட்டு, நான் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், இதை ஆள்வதற்கு நான் வரல அப்படின்னு சொல்லுவான்.
சோ இங்க இந்த பொண்டாட்டி இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, முதல் பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி எல்லாம் அந்த மாதிரி பணிஞ்சு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? எந்த சூழ்நிலையிலும் அவங்கதான் சொர்க்கத்திற்கு வருவதற்கு தயாரா இருக்காங்கன்னு. சோ அப்ப அவளே அணைச்சுக்குவா, இல்ல நீ நீ வந்து இதோடைய அதிபதி, எனக்கு ஈக்குவலான உரிமை உனக்கு இருக்குன்னு அப்புறம் அவ கொடுக்குறான். சோ அப்ப அந்த பணிவு வந்து எந்த அளவுக்கு முக்கியம். சோ அதோட நினைவாக இப்ப சினிமா துறையிலும் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்தாலே கமலஹாசன் காலில் விழுவாரு, ரஜினி காலில் விழுவாரு, அந்த பழக்கம் இருந்தது. சோ அது அது என்னன்னா, அந்த ஒருத்தர் முன்னாடி வரும்போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும், நாம அனுபவிச்சதை இவங்க அனுபவிக்கிறாங்க. சோ அப்ப அதை வந்து சரி பண்றதுக்கு தான் அது நடக்குது. அது ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பண்ணணும். சோ அந்த அந்த அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தயாரானவங்க. இப்ப பைபிள்ல பைபிள்ல பாத்தீங்கன்னா யாக்கோபு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மாமியார் வீட்டுல இருந்து அண்ணன் வீட்டுக்கு வரான். ஏன்னா அண்ணன் வந்து இவனை கொலை பண்ணணும்னு வெறியில இருந்தான். ஏன் வெறியில இருந்தான்னா அது அது ஒரு கதை வரும். அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம், கடைசி ஆசீர்வாதம் அண்ணன் வேஷம் போட்டு இவன் வாங்கிடுவான். அது அவன் அம்மா தான் ஆலோசனை கொடுப்பாங்க. வாங்கின உடனே அண்ணனுக்கு கடுப்பாயிடும், ஆசீர்வாதத்துக்கு அவ்வளவு மரியாதை. அவனை நான் கொலை பண்ண போறேன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஓடி போயிடு மாமா வீட்டுக்கு, அதாவது என்னுடைய தம்பி வீட்டுக்கு போயிடு, உங்க அண்ணன் கோபமா இருக்கிறான், அது சரியானதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன். அப்ப இவன் போயிடுவான், நான் எதுக்கு போகணும், ஏன் எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கலாம்ல, கேட்கல, கம்முன்னு போறான். ஆசீர்வாதம் மட்டும்தான் இவனுக்கு கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. அங்க போனா மாமா வீட்டுக்கு போனா ஆடு மேய்க்கிற வேலை இதெல்லாம் பண்றான், நல்ல வியாபாரம் பண்றான். அப்ப வந்து அவனுடைய சின்ன பொண்ணு மேல இவனுக்கு ஆசை வருது, ஏதோ நல்ல பேரு ரேச்சலோ ஏதோ நினைக்கிறேன். ஸோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உடனே, சரி நீ 7 வருஷம் வேலை செய்யு, ஏன்னா முஸ்லீம் மதத்துலேயும் அது இருக்கும், இவங்க தான் காசு கொடுத்து பொண்ணு அழிச்சிட்டு வர மாதிரி, 7 வேலை செய்ய நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு 7 வருஷம் வேலை செய்வான். உடனே கல்யாணம் ஆகிடும். காலைல ஏஞ்ச உடனே பார்ப்பான், பார்த்தா அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். கட்டுப்பாயிடுவான், ஏன் இப்படி ஏமாத்தன அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், டேய் அக்கா இருக்கும்போது யாராவது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களானோ, இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யுங்க, அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேனோ. ஸோ அப்பயும் பணிஞ்சு வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி, அப்போ சரி கல்யாணம் ஆயிடுச்சா போகலான்னு, போக விட மாட்டான் அவன். ஏன்னா இவனுக்கு பயங்கர கொள்ள லாபம் வரும், அந்த ஆடு குட்டி மேலே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், அவன் பண்ணால் அது கிடைக்கவே கிடைக்காது. இதில் அவன் ஏமாத்த வேலை செய்வான் இவனை நிறையா. அதுக்கப்புறம் ஏன் என்னை ஏமாத்துறீங்கன்னு என்னமோ சொல்லி ஏதோ பண்ணிட்டு கடைசியா போறதுக்கு போகும்போது அப்பயும் போக விடாம ஏதோ தடுக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து வர்றதே பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதை மறுபடியும் படிக்கும்போது அதுல இன்னும் என்னென்ன ரகசியம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வரான் ரெண்டு மனைவிகளையும் கழுத்து மேல வச்சு நிறைய ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். எதுக்கு? அண்ணனுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கு, ஏன்னா அண்ணன் இதா டென்ஷனா இருந்தான் இல்லையா, அதுக்காக தான் எடுத்துட்டு வரான். எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி போக வச்சுட்டு பின்னாடி அவன் வரான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நதி இருக்கும், அந்த நதியை அவன் கடக்கணும். கடக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, சம்பந்தமே இல்லாம நைட்டு கடப்பாங்க அந்த நதியை. கடக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து இவன் கூட சண்டை போடுவான். யாக்கோபு தான் கடைசியில வருவான், அவன் கூட சண்டை போடுவான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இவனும் சண்டை போடுவான், அவனும் சண்டை போடுவான், விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போட வந்தவன் கடுப்பாயி, சரி இவனை ஜெயிக்க முடியாதுன்ட்டு அவன் போக பார்ப்பான். இவன் விட மாட்டான், காலை பிடிச்சிக்குவான். இப்ப நான் தான் உன விட்டுட்டு ஏன் விட மாட்டேற, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாதான் நான் விடுவேன்னுவான். அப்ப ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவன் தான் அவன் பேரை மாத்திட்டு போவான் இஸ்ரேல். அதோடைய நினைவு தான் இப்ப இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது அதுல அவனுடைய வம்சம் தான் அது. அப்ப அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்பாங்க. அப்ப அங்க கதைப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணாம உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் அவர்கள்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க. இதைத்தான் கடவுள் கடைசியின் ஒரு வருடம் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வந்து ஒரு வயோதிகர் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள், பிரம்மா மூலமாக கடவுளுடைய நேரடி ஞானத்தை கேட்டதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள் நாம, அதனால பிரம்மகுமார் குமாரிகள். சோ இந்த குணங்கள் எப்படி வரும்? இயேசு ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்றாரு. சிலுவையில் அறையும் போது ஒருத்தன் விழா எலும்புல குத்தும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிடுங்கன்றாரு. இதெல்லாம் மிக அற்புதமான குணங்கள். ஆனா எப்படி அது சாத்தியம்?
தர்மருடைய மனைவி திரௌபதிய வந்து சபையினர் முன்னாடி துகில் உறிகிறாங்க. சோ ஐந்து கணவன் இல்லையா, மற்ற கணவன்மார்களும் துடிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் தர்மர் ஏதோ ஒண்ணு துரியோதன் கேப்பான், அதுக்கு வந்து என் பிரியமான சகோதரனே அப்படி சொல்லிதான் பேசுவார். அது எப்படி முடியும்? அப்ப என்னுடையவங்கன்ற உணர்வு இருந்துச்சுன்னா பேயா மாறிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு மனைவிய மேல இப்படி கை வச்சோம்னா அப்பா அம்மாவை திட்டினா கூட கண்டுக்க மாட்டாங்க. மனைவி மேல கை வச்சா மிருகம் நிறைய கொலையெல்லாம் இதனால்தான் நடக்குது. அப்ப அந்த பற்று இல்லாமல் இருந்தாதான் அது சாத்தியம். அது எப்படி அவரால் பற்று இல்லாம இருக்க முடிஞ்சது? அதுதான் இங்க கேள்வி. அதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் கரெக்டு, இது இப்படிதான் நீங்க நடந்துக்கணும், அதெல்லாம் கரெக்டான நடக்க முடியுமா? இப்ராஹிமுடைய குழந்தைய கடவுள் கேட்கிறாரு, கொலை பண்றது பலி கொடுன்றாரு. இப்ராஹிம் எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்கு போறோம். சோ அப்ப வந்து கடவுள் வந்து பக்கத்துல இருக்கிற ஆட்டை பலி கொடுன்ட்டு இவங்க ஆட்டை பலி கொடுக்குறாங்க. குழந்தையெல்லாம் அவன் பலி கொடுக்க போனான், நீங்க அதை பண்ணுங்க, நடுவுல சத்தம் கேட்டா நீங்க ஆட்டை பலி கொடுங்க, கொடுப்பீங்களா? கண்ணை மூடிட்டு எது நமக்கு வசதியா இருக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்றது. அதே குழந்தைக்கு ஏதாவது நோயினா அல்ல அல்ல என்ன காப்பாத்துங்கல்ல காப்பாத்துங்க. பாலஸ்தீன்ல ஒரு பிரச்சனைனா கூட இங்க கதறாங்க. இங்க சொந்த குழந்தை மேலே பற்றி இருக்க கூடாதுன்றதா அது சொல்றது போதிக்கிறது, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இத்தனை விஷயமும் எப்படி அவங்களால முடிஞ்சது? பற்று இல்லாம இருந்தாங்க, அது எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? அவருடைய தம்பிங்க எல்லாம் ஒரு குளத்துல தண்ணி குடிச்சதுனால செத்து போயிடுவாங்க, அந்த குளத்தின் தேவன் கொண்டு போட்டுருவான். இவரு போறாரு, நான் கேள்வி கேட்டேன் உன் தம்பிங்களாம் பதில் சொல்ல அதனால கொன்னுட்டேன், நீயும் பண்ணனா இப்படிதான் பண்ணுவனு தண்ணி எடுத்து வாய்கிட்ட எடுத்துட்டு போறாரு. அப்படியே கீழே போட்டு வணங்கிட்டு என்னால முடிஞ்சதை சொல்றேன். அப்ப எப்படி அது வருது அந்த பணிவு? அதுவும் இல்லாம அதெல்லாம் கரெக்டான பதில் சொல்லும் போது ஒருத்தனை உயிர்த்துக்கோ அப்படின்னும் பொழுது பாண்டுவுக்கு பிறந்தவங்க அர்ஜுனன் தர்மர் பீமன் மூணு பேரும், மீதி ரெண்டு பேர் மாதுரிக்கு பிறந்தவங்க, ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க. அந்த ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்களதான் அவன் எழுப்பான், ஏன்னா அதுதான் தர்மம். அப்ப பற்று இல்லாம அது மட்டும் கிடையாது, பீமன் அர்ஜுனன் இருந்தாதான் இவன் ஜெயிக்கவே முடியும். அவங்கதான் வலிமையானவர்கள், அவங்க வலிமையானவர்களும் கிடையாது. ஆனாலும் தர்மத்தின்படி எது நியாயம் அதைத்தான் நாம் பண்ணணும்ட்டு இருக்கிறேன். சோ இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப அந்த தர்மம்ன்றது கடவுளுடைய வழி. அப்ப அந்த வழியை கடவுள் இப்ப கொடுக்கிறார். சிம்பிளான வழி என்னன்னா, உடம்புன்னு நினைத்தால் தானா உனக்கு பற்று வரும், காமம் வரும், அதனால கோபம் வரும், பேராசை வரும், அகங்காரம் வரும், கொலகாரணம் மாறுவ, என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப நடக்கிற எல்லா அநீதியும் நடக்கும். இந்த அநீதி நடக்கிற நேரத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். அதனால்தான் துரியோதனன் இருக்கிற காலகட்டத்தில் அது நடக்கிறதா காட்டுறாங்க. ராவணன் இருக்கிற காலகட்டத்தில் ராம இனம் நடக்கிறதா காட்டுறாங்க இல்லையா. அவ்வளவு மோசமான பெண் பித்தன், மற்றவர்களுடைய மனைவியை அபகரிக்கிறவனா அவன் இருக்கிறான் ராவணன். இப்பதானே அது நடக்குது கள்ள தொடர்புலாம். சோ இப்ப நடக்கிற விஷயம் நடந்த விஷயம் கிடையாது. அப்ப இப்ப எப்படி அதை சமாளிக்கிறது? கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தில் இப்ப இருக்கிறவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும், ஆனா கொஞ்சம் கூட பற்றோ சலனமோ இருக்காது. எப்படி அது சாத்தியம்னா, அங்க ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மான உயிர், அது புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுதுன்ற உணர்வு இருந்ததுனால அவங்க வந்து ஆத்மாவை மீறி வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. தெரியும் அவங்க என் மனைவின்னு தெரியும், அவ்வளவுதானே தவிர பற்று இருக்காது. மனைவிக்குரிய கடமை செய்வாங்க, குழந்தைக்குரிய கடமை செய்வாங்க, ஆனா யாரை பார்த்தாலும் அதே அன்பு இருக்கும். யாரை பார்த்தாலும் காமம் இருக்காது, மனைவியை பார்த்தாலும் இருக்கு. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவான். அதனால ஆத்ம பலன்றது அதுதான். அதனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி தேவதைகளை இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி வழிபடுறாங்க. ஆனா அப்படி இருந்ததே நீங்க தான் கடவுள் சொல்ற. எவ்வளவு நாள் சிலையாவே இருக்க போறீங்க? உயிரோட்டமா ஏஞ்சி வர்றது ஐடியா இல்லையா? அப்பதான் எழுப்புறாரு அத்திவரதர், அந்த கோயில் உள்ள சேத்துல இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற சேத்துல மூழ்கி கிடக்குற நம்மள எழுப்புற, அதுதான் அங்கேயும் பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து களிமண்ணுல இருந்து ஆதாமை எழுப்புறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே விஷயம்தான் இருக்கும் எல்லா மதத்திலும்,
அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது. அப்ப இறைவனுடைய சுவாசத்தை கொடுக்கிற விஷயம் கிடையாது, ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் தான் சுவாசம், அந்த ஞானமே மெயின் தூய்மை, காமம் இல்லாம இருக்கிறது. சோ தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சுன்ற. சோ இங்க பிராமணன்னா பிரம்மா குமார் குமாரிகள் தான் உண்மையான பிராமணர்கள், அதாவது பிரம்மா மூலமாக பிறந்தவர்கள் அர்த்தம். சோ இந்த ஞானத்தை இறைவன் கிட்ட வந்து நேரடியா கேட்கிறோம் நம்ம. சோ இங்க மெயின் என்னன்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். பரமபிதாவுக்கு எப்படி இருப்பாரு தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு, அல்லாஹ் எப்படி இருப்பாருன்னு முஸ்லிம்களுக்கு தெரியாது, எதுலையுமே போட்டு இல்லை. ஆனா இந்துக்கள் சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது, அதனால கண்ணாப்பின்னான்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜோதி ரூபத்தை தான், இது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி, பூஜை பண்றதுக்காக பெருசா வச்சிருக்கிறாங்க. கீழ்ப்பாதி எதுன்னா, அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றாரு, அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார், அந்த பிரம்மா வாய் வழியா ஞானத்தை சொல்றதுக்கு தான் வர்றார். அந்த வாய் வழியா சாப்பிட்றதுக்கோ கண்ணு வழியா இந்த உலகத்தை பாக்குறதுக்கோ வரல, இங்க என்ன இருக்குது பாக்குறதுக்கு. அப்ப அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி, அதுக்கு பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு அர்த்தம். இறைவன் அந்த வாயை பயன்படுத்தி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப சிவன் சொல்றாரு, நம்ம அப்பா அவர் சொல்றாரு, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர், உடம்புக்கு கிடையாது, எல்லா மதத்தினருக்கும் அவர் தான் அப்பா. அதனாலதான் பரம பிதா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா, ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவர்கள் அந்த மதத்தின் பிதா, அந்த பிதாவுக்கும் பிதா, பரம பிதா. அவரு சொர்க்கத்துக்கு வர்றதே கிடையாது, சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறாரு. அவரை நினைக்க நினைக்க காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரம் இதுல இருந்தெல்லாம் புத்தி விலகும், ஆத்மாவில புத்தி ஒடுங்கும். அப்ப வரும் பாருங்க ஆனந்தம், அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். அதுக்கப்புறம் வெளியிலே உங்க புத்தி போக. சோ அதுக்கு இறைவனை மட்டும் நினைவு செய்ய செய்யதான் அது வர ஆரம்பிக்கும். அதைத்தான் இறைவன் கொடுக்கிறார் ஞானம். சோ இப்ப இது இறைவனை நினைத்து நினைத்து ஆத்ம உணர்வுல இருந்து நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும் பொழுது வெளி உலக கவர்ச்சியில புத்தி மயங்காது. இது என் உறவு, என் இது அது இது எல்லாம் சகோதர ஆத்மா. இப்ப வீட்டுக்கு போற நேரம் உலகழிவு எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். கேரளால மட்டும்தான் நிலச்சரிவு இல்லை, எப்ப வேணாலும் இங்க நடக்கலாம். சுனாமி எப்ப வேணாலும் வரலாம். அணுகுண்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாங்க, எப்ப போடுவாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க ரெடியா இருக்கணும். எதுக்கு சல்லுன்னு ராக்கெட் மேல பறந்து போயிடணும். அதுக்கு என்ன பண்ணும், கீழே இருக்கிற எதையும் நினைக்க கூடாது, நினைச்சீங்கன்னா இங்க மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் கடவுளே என்னை ஏன் கைவிட்டு கதறி பிரயோஜனம் கிடையாது. சோ இப்ப நாம இறைவனுடைய வழிபடி மட்டும் நடந்தால் அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சோ அப்ப மதங்கள்ல வந்து கடவுளை எப்படி நினைக்கிறது, கடவுள் என்ன சொல்றார் அப்படிங்கறது இல்ல, பட் எப்படி நடந்துக்கணும்ன்றது கதை இருக்குது. ஆனா அந்த கதையை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. ஏன்னா கொலை பண்ற மாதிரி எல்லாம் காட்டுதே, கடவுளே கொலை பண்ண சொல்ற மாதிரி தானே இந்த மூன்று முக்கிய மதங்கள்லயும் இருக்குது. அப்படியெல்லாம் கடவுள் சொல்ல மாட்டார். சோ ஒரிஜினல் கடவுள் ஒருத்தர் தான், அவர் நேரடியா இந்த பூமிக்கு வருவார். அவருக்கு ஒன்றும் பயம் கிடையாது மற்றவர்களை அனுப்புறதுக்கு. அவர் இது வரைக்கும் நீங்க படித்த மதங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனது மனிதர்கள், அதில் உள்ளது மனித வழி, அதுல கடவுளுடைய வழியும் கலந்து இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்து சொன்னோம். ஆனா ஃபுல்லா கடவுளுடைய வழி கிடையாது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இத்தனை மனைவியை திருமணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் கடவுளுடைய வழி கிடையாது. சொர்க்கத்துல ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருப்பாங்க, அதுலயும் காம உணர்வு இருக்காது. குழந்தை மாதிரி அவ்வளவு ஆனந்தமா இருப்பாங்க. அதனாலதான் இயேசு சொல்வாரு, குழந்தை மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்கன்றாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப செத்துட்டீங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆத்மா தயாரா இருக்கு, ஆனா உடம்பு இன்னும் ரெடி ஆகல. அப்படி புரிஞ்சுக்கோங்க. கலியுகம் அழிந்துதான் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாகும். உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேல போயிடும். அப்ப இறைவன் கிட்ட போய் அப்படியே இங்க வரணும். இது மட்டும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையே கிடைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய வீடெல்லாம் அதுக்கு முன்னாடி குடிசைக்கு சமம். அது போனா உங்களுக்கு என்ன கவலை, அங்க மகாலட்சுமியே உங்களுக்கு மனைவியாக கிடைக்கும் போது இங்க இருக்கிற பெண்கள் மனைவி எல்லாம் சூர்பனகைக்கு சமம், கணவன் ராவணனுக்கு சமம். அவன் போனா உங்களுக்கு என்ன கவலை, என்னுடைய கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தை எல்லாமே கடவுள் மட்டுமே, அப்படி இருக்கணும். அவரோட அவரு இல்லையா பார்வதி தேவி கணவனாக நினைக்கிறது, அது அது நாம தான். ஆக்சுவலா சிவன் ஒருவர் தான், பார்வதி தான் அனைத்து ஆத்மாக்களும். ஆனா இந்த விஷயத்தை தூக்கி கிருஷ்ணருக்கு போட்டதுனால அது அசிங்கமா போயிடுச்சு கேட்கறதுக்கு. அவருக்கு 16,000 மனைவியா அப்படின்ட்டு. உண்மையிலே ஆத்மாக்கள் எல்லாருமே அவருடைய மனைவி தான், எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும். ஆத்ம சம்பந்தப்பட்ட உறவு, கடவுளுக்கு உடம்பே கிடையாது.
இல்லையா, அவரை நினைக்கிறது அவரை மாதிரியே நம்ம தூய்மை ஆகுறதுக்கு, மனிதனை நினைத்தா அவனை மாதிரியே நம்ம அழுக்காயிடுவோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைக்க நினைக்க, இறைவனை தவிர உண்மையிலே உங்க புத்தியில எதுவும் இல்லையா அப்படிங்கிறதுக்கான சோதனை தான் சொத்து அபகரிப்பு, மனைவி துரோகம், கணவன் துரோகம், குழந்தைகள் துரோகம், எல்லாமே உடல் நோய் எல்லாமே. அதிலும் இறைவன் நினைவு மட்டும் இருக்குதா? ஆயுபு நபிக்கு ஜோபுன்னு பைபிள்ல சொல்லுவாங்க, அவனுக்கு பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து குழந்தைய கொண்டுடுவான், மனைவியை கொண்டுடுவான், சொத்தை அபகரிச்சிடுவான், அவர் உடம்பு ஃபுல்லா நோய் புழுவெல்லாம் பூத்துடும், அப்பயும் அல்லாஹ் மகிமை பாடிக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த நேரம் புழு பூக்கும் போது சொல்லுவாரு, வாயை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா உங்க மகிமை பாடாம என்னால இருக்க முடியாது. ஆனா நமக்கு அந்த வேலையும் கிடையாது, வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூட தேவையில்லை. இறைவன் நினைவிலே இருக்கிறது, நான் சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருக்கிறேன், அந்த போதையில இங்க விடுறது உங்களுக்கு தெரியாது, அடையிறதுதான் உங்களுக்கு தெரியும். எப்ப ராமர் மாதிரி சிரிச்ச முகத்தோட ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் பண்ண பாஸ் பண்ண அங்க சொர்க்கத்துக்கு போறீங்க. இதுதான் நமக்கு அக்னி பரீட்சை. அந்த சீதைன்றது நாம தான், நமக்கு அக்னி பரீட்சை வைக்கிறவர் கடவுள். அது தெரியாம அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லைக்குட்பட்ட விஷயத்துல நிஜமாகவே நடந்துருச்சு போல இருக்குது. ஏன்னா சோதனை இல்லாம உங்களுக்கு பதவி கவர்மெண்ட் கொடுக்குமா, முதல்ல வேலை கொடுக்குமா? அப்ப சொர்க்க பதவி தானா கிடைக்குமா? மற்ற மதத்தினர் கேட்பாங்கல்ல, இன்னும் எந்த எங்களை விட எந்த விதத்துல அவங்க வசதின்ட்டு அப்ப போட்டு காட்டுவார் காட்சி. பாரு, சொத்தை துரத்தும் போது அதை எடுக்கக்கூடிய சக்தி ஆதரவுக்க ஆளு இருந்தும் வேண்டான்ட்டு போனாம் பாரு. மனைவி போற துரோகம் பண்ணாலும் கண்டுக்காம அந்த அன்பா பழகினாம் பாரு. அதுக்காக உனக்கு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்குது. ஆனா அதே சிச்சுவேஷன்ல நீ என்ன பண்ண, கத்தி எடுத்துட்டு போனான்ட்டு காட்டுவார். உடனே வாயை மூடிட்டு அமைதியாயிடுவாங்க. சோ இதுதான் சொர்க்கத்துக்கு எந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் வரமாட்டாங்க, இறைவனை ஃபாலோ பண்றவங்க மட்டுமே வருவார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஸோ இங்க சாரம் வந்து ஆத்மானு பரமாத்மா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் சென்டர்லயும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.